My dear students and parents, this is Daniel and welcome back to our channel. Tamil Nadu Medical Selection Committee ல இருந்து நான்கு முக்கியமான அப்டேட் அப்படிங்கிறது வந்திருக்கு. நான்காவது முக்கியமான அப்டேட் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு அப்டேட்டா இருக்கு. ஸோ அதை பற்றி நம்ம ரொம்ப தெளிவாக பேசலாம். இது வரைக்கும் நீங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் ரேங்க் லிஸ்ட் அப்படிங்கிற ஒரு முக்கியமான இதுக்காக நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். யாருக்காகனா ஸ்பெஷல் கேட்டகரிக்காக. ஸோ இப்போதைக்கு ப்ரொவிஷனல் செலக்டட் கேண்டிடேட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ப்ரொவிஷனல் லிஸ்ட் ஆஃப் எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் அப்படிங்கிற ஒரு லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ யாரெல்லாம் இருக்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ் சர்வீஸ்மேன், ஸ்போர்ட்ஸ் கோட்டா அண்ட் பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸில் இருக்கக்கூடிய லிஸ்ட் ஆஃப் கேண்டிடேட்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸில் ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய மாணவர்களுடைய எண்ணிக்கை 79. இந்த 79 மாணவர்களுக்கும் எம்பிபிஎஸ் சீட் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது அதிகம். இது ரேங்க் லிஸ்ட் கிடையாது, உங்களுடைய ப்ரியாரிட்டி எல்லாம் கொடுத்து அதை வச்சு பின்னாடி ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க. ரேங்க் லிஸ்ட் வந்தவொடனே நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் கேட்டகரி ஒன்று வந்திருக்கு. ஸ்போர்ட்ஸ் கேட்டகரியில் ஒட்டுமொத்தமாக எத்தனை மாணவர்கள் இருக்காங்க? 114 மாணவர்கள் இருக்கிறாங்க. ஸோ இந்த ஸ்பெஷல் கேட்டகரி அப்படிங்கிற அந்த இதில் எவ்வளோ சீட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணி நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கிறோம். அந்த வீடியோவை செக் பண்ணி பாருங்க. அடுத்ததாக ப்ரொவிஷனல் லிஸ்ட் ஆஃப் எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் ஃபார் எக்ஸ் சர்வீஸ்மேன். ஸோ இதுவும் வந்து ரேங்க் லிஸ்ட் கிடையாது, ரேங்க் லிஸ்ட்டுக்கு பதிலாக இவங்க வந்து எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. 328 ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய எக்ஸ் சர்வீஸ் மேல் இருக்கக்கூடிய இடங்களுடைய எண்ணிக்கை 10. பத்துக்கு 328 பேர் அப்ளை பண்ணியிருக்கிறாங்க. இதில் உங்களுடைய ப்ரியாரிட்டி பேஸ் பண்ணி ரேங்க் லிஸ்ட் அப்படிங்கிறத கூடிய சீக்கிரத்தில் ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த இதில் ஒரு வேளை நேம் லிஸ்ட் உங்களை உங்கள் பேர்கள்லாம் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா இதுக்கு கூடிய சீக்கிரத்தில் ஏதாவது நோட்டிஃபிகேஷன் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி இந்த மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் மைனாரிட்டி கேட்டகரியில் என்ஆர்ஐ கேட்டகரியில் உங்களுடைய பெயர்கள் இல்லாதவங்களாம் நீங்கள் சில டாக்குமெண்ட்ஸை அப்லோட் பண்ணுங்கன்னு சொல்லி ஒரு லிங்க் கொடுத்துருந்தாங்க. பட் அந்த லிங்க் கடைசி வரைக்கும் வேலை செய்யவே இல்லை. ஆனால் அதுக்குள்ளே ரிஜிஸ்ட்ரேஷன் டைம், அந்த அப்லோட் பண்ணுறதுக்கான டைம் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற ஒரு அப்டேட் அப்படிங்கிறது வந்திருக்கு. மாணவர்கள் பெற்றோர்கள் சார்பாக இந்த நேரத்தில் நம்மளுடைய தமிழ்நாடு மெடிக்கல் கலந்தாய்வு நடத்தக்கூடிய தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டிக்கு நான் வைக்கிற முக்கியமான கோரிக்கை என்ன அப்படின்னா, திரும்பவும் தயவுசெய்து அந்த மாணவர்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுங்க. அவங்க அவங்களுடைய டாக்குமெண்ட்ஸை அப்லோட் பண்ணுறதுக்கு ஒர்க் ஆகிற ஒரு லிங்க்கை கொடுங்க. பிகாஸ் இட் இஸ் நாட் கெட்டிங் ஒர்க்கிங், இட் இஸ் நாட் ஒர்க்கிங். அதே மாதிரி எத்தனை தடவை யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்தாலும் லாகின் ஐடி தப்பு அப்படின்னு தான் வருதே தவிர யாராலையும் அப்லோட் பண்ண முடியல எனக்கு தெரிஞ்சவருக்கு. ஒருவேளை நீங்கள் யாராவது அப்லோட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனை டைப் பண்ணுங்கள். ஒரு சிலர் மட்டும் தான் அப்லோட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நிறைய மாணவர்களால் அப்லோட் பண்ண முடியல. நீங்கள் நம்ம வீடியோ பார்க்குற எத்தனை மாணவர்கள் அந்த மாதிரி அப்லோட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனை டைப் பண்ணுங்கள். நீங்கள் இந்த எக்ஸ் சர்வீஸ் மேனில் இருக்கக்கூடிய மாணவர்கள் ஜென்ரல் கவுன்சிலிங்லையும் நீங்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம். நீங்கள் 92.5 ரிசர்வேஷனில் இருப்பீங்க, அல்லது 7.5 ரிசர்வேஷனில் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருந்தீங்கன்னா 7.5 ரிசர்வேஷனில் வருவீங்க, அல்லது 92.5 ரிசர்வேஷனில் வருவீங்க. நீங்கள் கவர்மெண்ட் கோட்டாக்கு அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா, மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு அப்ளை பண்ணியிருந்தீங்கனாலும் நீங்கள் அதுலேயும் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். இந்த எக்ஸ் சர்வீஸ் மேனில் லிமிட்டட் சீட்ஸ் அப்படிங்கிறது நமக்கே தெரியும். நான்காவது மிக முக்கியமான ஒரு அப்டேட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, பிடிஎஸ் கோர்சஸில் இருக்கக்கூடிய சேரக்கூடிய மாணவர்களுக்கு வந்திருக்கக்கூடிய மிக முக்கியமான நோட்டீஸ். 19/7/2023 அப்போவே போட்டிருக்கிறாங்க, ஆனால் இன்றைக்கி தான் வந்து நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ பிடிஎஸ் கோர்சஸ் ஃபார் அகாடமிக் இயர் 2023-24 இதில் முக்கியமாக அவங்க சொல்ல வர பாயிண்ட் என்ன அப்படின்னா, நீங்கள் அலாட்மெண்ட் ஆர்டரை டியூஷன் ஃபீஸ் பே பண்ணாமலே டவுன்லோட் பண்ணிக்கலாம், காலேஜில் போய் நீங்கள் உங்களுடைய டியூஷன் ஃபீஸை பே பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த ஒட்டுமொத்த நோட்டிஃபிகேஷனுடைய சாராம்சம். ஒரு எஜுகேஷனிஸ்டாக நான் இதனை எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, கல்லூரிகள் விஷ்டப்படி அவங்களுடைய விருப்பத்தின்படி ஃபீஸ் வாங்கிக்கிறதுக்கு ஒரு டோரை ஓப்பன் பண்ணி கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். ஏன்னா 2021-2022 இந்த ரெண்டு வருடங்கள்லையும் தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டியில் அலாட்மெண்ட் ஆர்டரை டவுன்லோட் பண்ணுறதுக்கு நம்ம டியூஷன் ஃபீஸை வந்து பே பண்ணணும். டியூஷன் ஃபீஸை பே பண்ணால் மட்டும்தான் அலாட்மெண்ட் ஆர்டரை டவுன்லோட் பண்ண முடியும். இந்த வருஷத்துக்கும் அதே மெத்தட் தான் இருக்குது. ஆனால் இப்போ பிடிஎஸ்க்கு கொடுத்துருக்குறாங்க. இதே மாதிரி ஒரு சூழ்நிலை ஒருவேளை எம்பிபிஎஸ்க்கும் வந்துச்சு அப்படின்னா என்ன நடக்கும் அப்படிங்கிறது நீங்களே உட்காந்து யோசிச்சுப்பாரு. எம்பிபிஎஸ் காலேஜஸ் ப்ரைவேட் காலேஜஸ் ஏற்கனவே கவர்மெண்ட் 4.5 லட்சம் தான் வாங்கணும்னு சொல்லும் போதே இவங்க வாங்கக்கூடிய ஃபீஸுங்கிறது பார்த்தீங்கன்னா நிறைய லட்சங்கள் அதிகமாக வாங்குறேன். இனி நீங்களே வாங்கிக்கோங்க அப்படின்னு சொன்னால், நீ எனக்கு வந்து இவ்வளோ லட்சம் கொடுத்தா தான் நான் உனக்கு சீட்டு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடிய சூழ்நிலை வந்தாலும் வருமோ அப்படிங்கிற ஒரு அச்சமும் ஒரு ஐயமும் பயமும் நமக்கு இருக்குது. ஸோ மாணவர்கள் பெற்றோர்கள் சார்பாக இந்த நேரத்தில் தமிழக அரசுக்கு நம்ம வைக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு கோரிக்கை என்ன அப்படின்னா, ஏற்கனவே ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜஸில் நிறைய இடங்களில் அளவுக்கு அதிகமாக ஃபீஸ் வாங்குறாங்க. கவர்மெண்ட் சொன்ன ஃபீஸ், நீங்கள் சொன்ன ஃபீஸ் அப்படிங்கிறது ஒரு ரேட் வச்சுருக்கீங்கள, நீங்கள் வந்து கவர்மெண்ட் கோட்டாவில் 4.5 லட்சம் ரூபா வாங்கணும் அப்படின்னு சொல்லிடுறீங்க. ஒரு சில கல்லூரிகள் 4,30,000 ரூபா வாங்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க. இது நீங்கள் ஃபிக்ஸ் பண்ண ஃபீஸ் அமௌண்ட். இந்த ஃபீஸ் தான் எல்லா கல்லூரிகளும் வாங்குறாங்களா அப்படிங்கிறத தயவு செய்து கண்காணி. இதுக்கு ஒரு டீமை போடுங்க. ஏற்கனவே நீங்கள் டீம் வச்சுருக்கிறீங்களா?
பட் அந்த டீம் கரெக்டாக வேலை செய்கிறாங்களாங்கிறத மானிட்டர் பண்ணுங்க. ஃபீஸ் ஃபிக்சேஷன் கமிட்டி கொஞ்சம் களத்தில் இறங்கி செயல்படணும்னு சொல்லி மாணவர்கள் பெற்றோர்கள் சார்பாக நம்ம இந்த நேரத்தில் ஒரு கோரிக்கை வைக்கிறோம். ஆல்ரெடி தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டியில் ஒரு ஃபீஸ் ஃபிக்சேஷன் கமிட்டி அப்படிங்கிற ஒரு கமிட்டி இருக்குது. அந்த கமிட்டி தான் எல்லா ஃபீஸையும் எல்லா காலேஜும் எவ்வளோ ஃபீஸ் வாங்கணும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறாங்க. நிறைய ரெஸ்பெக்டட் மெம்பர்ஸ் அதில் இருக்கிறீங்க, பட் ஸ்டில் காலேஜஸ் அவங்க இஷ்டத்துக்கு ஃபீஸ் வாங்கக்கூடிய சூழ்நிலை அப்படிங்கிறது இஷ்டத்துக்கு இந்த சென்ஸ் அதுக்கு ஏதோ ஒரு நேம் வச்சிடறாங்க சரிங்களா. எல்லாத்துக்குமே ஏதோ ஒரு நேம் இருக்குது. டியூஷன் ஃபீஸ் தவிர ஹாஸ்டல் ஃபீஸும் மெஸ் ஃபீஸும் நாங்கள் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறோம், மாணவர்களும் சரி பெற்றோர்களும் சரி. அந்த ஹாஸ்டல் ஃபீஸ் மெஸ் ஃபீஸ் கட்டுறதுக்கு அவங்க தயார். ஆனால் இது தவிர ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஃபீஸுக்கு நீங்கள் 40,000 ரூபா தான் வாங்கணும்னு போன வருஷம் சொன்னீங்க. 40,000 ரூபா நீங்கள் வாங்கிக்கலாம்னு சொல்லி சொன்னீங்க. ஆனால் அந்தந்த கல்லூரிகள் அந்தந்த கல்லூரிகளுடைய அந்த அந்த அவங்களுடைய ரேங்க்குக்கு தகுந்த மாதிரி அல்லது அவங்களுடைய பாப்புலாரிட்டிக்கு தகுந்த மாதிரி அவங்களுடைய பேஷன் ஃப்ளோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு தகுந்த மாதிரி ஃபீஸை அதிகமாக வாங்குறாங்க. இது எந்த அளவுக்கு வாங்கணும் வாங்கக்கூடாது அப்படி அதிகமாக வாங்கினா என்ன செய்யலாம் அப்படிங்கிறது குறித்ததான ஒரு விளக்கத்தையும் தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டி தமிழக அரசாங்கம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த நேரத்தில் நம்ம வைக்கிறோம். இதை ஒரு கல்வியாளராக என்னுடைய பார்வை என்ன அப்படின்னா, அதிகமாக ஃபீஸ் வாங்குறதுக்கு நீங்களே டோர் ஓப்பன் பண்ணி கொடுக்காதீங்க. ஆல்ரெடி இந்த மாதிரி ஃபீஸ் அதிகமாக வாங்கினாங்கன்னு சொல்லிட்டு தான் டியூஷன் ஃபீஸை நீங்கள் எங்ககிட்ட கொடுங்கன்னு சொல்லி நீங்கள் இன்ஸ்ட்ரக்ஷன் கூட வந்தீங்க. இப்போ திரும்பவும் அதே விஷயத்தை மாற்றும் போது இது மாணவர்கள் பெற்றோர்களுக்கு நீங்கள் செய்கிற ஒரு அநியாயமாக இருக்குமோ அப்படின்றது, இது மாறிடுமோ அநியாயமாக மாறிடுமோ அப்படின்றது ஒரு கல்வியாளராக என்னுடைய ஒரு எதிர்பார்ப்பாக அச்சமாக இருக்குது. இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நம்ம பேசின இந்த விஷயம் நிறைய ஆஃபீஸர்ஸ்க்கு போய் சேர்ற வரைக்கும் நீங்கள் ஷேர் பண்ணலாம். அண்ட் ஏன்னா இதில் மாணவர்கள் பெற்றோர்கள் நலன் சார்ந்த விஷயங்களை நம்ம பேசியிருக்கோம். ஆல் த வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச். நம்ம வீடியோ பார்க்குற மாணவர்கள் பெற்றோர்கள் எல்லாருக்கும் ஏதோ ஒரு இடத்துல அவங்க விரும்பின கல்வி மருத்துவ கல்வியில் அவங்க விரும்பின கல்லூரிகளில் இடம் கிடைக்கணும்னு சொல்லி உங்களுக்காக நானும் ப்ரே பண்ணிக்கிறேன். ஆல் த வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச்.